ஆட்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் செஃப் முகேஷ் அழகிரி. தினமும் ஒரு சமையல் நிகழ்ச்சியில் தினமும் நம்ம அட்டகாசமாக டெலிஷியஸாக ஒரு ஃபுட்டு பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி வந்து என்கிட்ட நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணாங்க, அதாவது டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரைத்தா பண்ணி கொடுங்க அப்படின்னு. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான ரைத்தா வந்து முள்ளங்கி மற்றும் ஃப்ரூட்ஸை வச்சு ரெடி பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: முள்ளங்கி 1, இஞ்சி சிறிதளவு, பச்சை மிளகாய் 2, ஆரஞ்சு 1, கருப்பு திராட்சை 1 கப், பிளாக் சால்ட் 1 டீஸ்பூன், தயிர் 1 கப், கொத்தமல்லி சிறிதளவு. ஸோ முதல்ல வந்து நம்ம முள்ளங்கியை பீல் பண்ணிக்கிறோம். ரைத்தாஸ் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, குக்கும்பர், கேரட், மிக்சட் ரைத்தா எல்லாமே இருக்குது. இப்போது இந்த ரைத்தா வந்து சம்மருக்கு வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது, ஏன்னா வந்து இந்த முள்ளங்கி வந்து பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கிறோம். அது மட்டும் இல்லை, இந்த முள்ளங்கியில் வந்து விட்டமின் சி வந்து ரொம்ப ரிச்சாக இருக்குது. ஸோ அதனால் டிஃப்ரெண்ட்டாக யோசித்து இந்த முள்ளங்கியும் இந்த ஃப்ரூட்ஸையும் வச்சு ஒரு ரைத்தா இன்றைக்கி நம்ம பண்ணுறோம். வாங்க முதல்ல வந்து இந்த முள்ளங்கியை வந்து கிரேட் பண்ணிக்குவோம், நல்லா சீவிக்குவோம். இப்போ ஏன் சீவிரம் அப்படின்னா, முள்ளங்கி வந்து கொஞ்சம் தின்னாக கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா சில பேருக்கு பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி சீவிட்டோம்னா நல்லா அந்த தயிரோடு வந்து நல்லா மிக்ஸ் ஆகி, ஸோ அந்த ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த முள்ளங்கியில் வந்து வாட்டர் கண்டெய்னர் நிறையா இருக்குது, உங்களோட த்ரோட்டை வந்து ரொம்ப சோறாகாமல், வறண்ட தொண்டையாகாமல், உங்களை வந்து பாடி டீஹைட்ரேட் பண்ணாமல் சூப்பராக வச்சுக்கிறோம். இதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி சாப் பண்ணிக்குவோம். இந்த பாருங்கள், நல்லா லைட்டாக ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணிட்டு, சில பேர் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஸ்கின்னோடே கட் பண்ணுவாங்க, அதனால் ஒன்றும் தப்பு இல்லை, யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டு லைட்டாக சாப் பண்ணிக்கிறோம். நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க ஜிஞ்சரை, ஏன்னா ஜிஞ்சரை நம்ம பைட் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு ஃபீல் நமக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்காது. நல்லா கர்டோடையும் முள்ளங்கியோடையும் ஜிஞ்சர் மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த ஆரஞ்சை வந்து பீல் பண்ணி நம்ம சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிக்கிறோம். மோஸ்ட்லி நீங்கள் எந்த ஆரஞ்சு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் இருக்க சீடை நீங்கள் வந்து லைட்டாக எடுத்துட்டீங்க அப்படின்னா நல்லது, இல்லைன்னா அந்த சீடு கடிக்கும் போது உங்களுக்கு ஒரு பிட்டர் டேஸ்ட்டை கொடுக்கும். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்னதாக டைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த கிரேப்ஸை வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம், நல்லா பீல் பண்ணிடலாம். பீல் பண்ணிவிட்டு நல்லா கொரியாண்டரை கொஞ்சம் சாப் பண்ணிக்குவோம். நீங்கள் ஒயிட் ரேடிஷ் தான் யூஸ் பண்ண அவசியம் இல்லை, உங்களுக்கு மார்க்கெட்டில் ரெட் ரேடிஷ் கிடைக்கிது அப்படின்னா, சிவப்பு முள்ளங்கி கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் அதையும் யூஸ் பண்ணலாம். இந்த முள்ளங்கியில் இருக்க மினரல்ஸ் எல்லாமே அதுலேயும் உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள் இதை எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். ஒரு கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ரைத்தாக்கு வந்து நம்ம யூஸ்வலான இருக்க சால்ட்டில் வந்து பிளாக் சால்ட்டு யூஸ் பண்ண போகிறோம். இந்த பிளாக் சால்ட்டு என்ன அப்படின்னா, காலா சால்ட் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது. இந்த பிளாக் சால்ட்டில் வந்து கால்சியம் மினரல்ஸ் வந்து நிறையா இருக்குது, அதனால் இதை கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்ப்போம். நீங்கள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போட்டால் போதும், ஏன்னா இதோட பஞ்சு வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கும். ஸோ இந்த கர்டையும் பிளாக் சால்ட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது கட் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கர்டோட மிக்ஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க, சூப்பரான முள்ளங்கி ஃப்ரூட்ஸ் ரைத்தா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த முள்ளங்கி பழ ரைத்தா ரெடி ஆயிடுச்சு. இதை எப்படி கார்னிஷ் பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்ப்போம். இப்போது ரோஸ்டட் க்யூமின், அதாவது இது என்ன அப்படின்னா, ஜீரகத்தை நல்லா வறுத்துட்டு இதை பொடி பண்ணி வச்சுருக்கோம். ஜீரகத்தை வறுத்துட்டு பொடி பண்ணிங்கன்னா அதோடய ஃப்ளேவர் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் இதை வறுத்துட்டு பொடி பண்ணியிருக்கோம். இதை கொஞ்சம் டாப்பில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர், இது கொஞ்சம் இதுவும் நல்ல ஒரு ஃப்ளேவரான ஒரு பவுடர், கலர்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் நல்லா மேலே டாப்பில் போட்டு சாப்பிடும்போது நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். காஷ்மீரி சில்லி பவுடர் நார்மலாக அஸ்யூஷியல் எல்லா ஸ்டோர்லேயுமே கிடைக்கும், வீட்டில் இருக்க எல்லா கடைகளையுமே இப்போ வந்துருச்சு. பாருங்கள், சூப்பரான முள்ளங்கி பல ரைத்தா ரெடி ஆயிடுச்சு. அதாவது ரைத்தாலே வந்து இது ஒரு சம்மர் ஸ்பெஷல் டிஃப்ரெண்ட் ரைத்தா. அதாவது சம்மரில் வந்து த்ரோட் ரொம்ப வறண்டு போய் ரொம்ப டயர்டாகும், பாடி டீஹைட்ரேட் ஆகும். இப்போ நம்ம பிரியாணி, பரோட்டாஸ், சப்பாத்தி, எந்த டிஷ்ஷுக்கு வேணாலும் இந்த மாதிரி டிஷ்ஷுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ரைத்தா எது எதுக்கு நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ எல்லாத்துக்குமே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரைத்தா நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சம்மர் டயத்தில் உங்களோட பாடி வந்து நல்லா வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் நல்லாயிருக்கும். இன்னமும் பைனாப்பிள், பப்பாயா இந்த மாதிரி ஃப்ரூட்ஸை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த கிரேப்ஸ், ஆரஞ்சு தான் ஆட் பண்ண அவசியம் இல்லை. ஸோ இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியாக ஒரு சம்மர் ஸ்பெஷல் ரைத்தா சூப்பராக பார்த்தோம். மீண்டும் நாளைக்கு உங்களை இன்னொரு சூப்பரான ஒரு டெலிஷியஸ் டிஷ்ஷோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். டிஜிட்டல் டிவி ஓடிடியில் பட்டகரா. நம்ம நாலு பேருக்கும் பிரச்சனை வேற வேறையா இருந்தாலும் சொல்யூஷன், நம்ம நாலு பேர் சேர்ந்து கொள்ளையடிச்ச என்ன பட்டகரா என்னடாச்சு? ராஜ் டிஜிட்டல் டிவி ஓடிடி ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.